வைரஸ் பத்தின பயம் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாவே இருக்கு. கொரோனா வைரஸ் குறித்து நிறைய விஷயங்களை இந்திய அரசும் மேற்கொண்டுட்டு வராங்க, அதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு வராங்க. ரீசெண்டா நம்ம பிரதமர் மோடி கூட வர 22ஆம் தேதி, அதாவது வர ஞாயிற்றுக்கிழமை, மக்கள் யாரும் வெளியில வராம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற ஊரடங்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. சோ இத மக்கள் கண்டிப்பா கடைபிடிக்கணும் அப்படின்றதையும் முன் வச்சிருக்காங்க. இந்த ஊரடங்கு சட்டத்துக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கான மருந்தோ அதுக்கான முழுமையான தீர்வோ எதுவுமே கண்டுபிடிக்கல. அதனால நம்ம ரொம்பவே பிரிகாஷனோட இருக்கணும்னு இந்திய அரசும் பல முயற்சிகளை எடுத்துட்டு வராங்க. இந்த நிலையில கேரளால ஒரு வித்தியாசமான முயற்சிய ட்ரை பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் அதிகமா கூடுற இடம் தான் டாஸ்மாக். சோ டாஸ்மாக் வர குடிமகன்கள் 2 மீட்டர் இடைவெளியில தான் சரக்கு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அதுக்காக அவங்களுக்கு கோடு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி 2 மீட்டர் இடைவெளியில தான் ஒவ்வொருத்தரும் அந்த பாக்ஸ் குள்ள நின்னு சரக்க வாங்கிட்டு போறாங்க. 2 மீட்டர் இடைவெளியில அந்த பாக்ஸ் குள்ள நின்னு ஒவ்வொருத்தரும் சரக்கு வாங்கிட்டு போற அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆயிருக்கு. அண்ட் கொரோனாவை தடுக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகள், என்னென்ன விழிப்புணர்கள்லாம் சொல்லிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில கூட்டமா இருக்கிறத தவிர்த்திடுங்க. கண்டிப்பா இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து மீண்டு வருவோம்.